ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இட்லி உப்புமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்காக நாம் லெஃப்ட் ஓவர் இட்லியாக இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச இட்லியாக இருந்தாலும் சரி ஒரு டூ ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் எடுத்து ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நம்ம உதத்தோம்னா நல்லா பழப்பலன்னு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானோனே கடுகு உளுத்தம் பருப்பு சீகத்தை சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்ச உடனே நான் ஒரு பிஞ்சு அளவு இதில் பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்களுக்கு நல்ல ஃப்ளேவரு கொடுக்கும் உப்புமாவுக்கு ஸோ நான் கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை கொஞ்சம் விதங்கின உடனே இதெல்லாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் பச்சை மிளகா ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா வெதக்கி விட்டுக்கணுங்க நாம் வெங்காயம் ஓரளவுக்கு வெதங்கிடுச்சு இப்போ தக்காளியுமே சேர்த்துக்கலாம் நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் நாலு இட்லிக்கு நான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுமே கொஞ்சம் விதங்கிடுச்சு இப்போ நான் இதில் மஞ்சள் தூளாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சோம்புத்தூள் சேர்த்துக்க போகிறேங்க நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் அது தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது நல்லாவே டேஸ்டியாக இருக்கும் கரம் மசாலா சேர்க்கறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் சேர்த்து நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாலாம் நல்லா வெதங்கட்டும் ஒரு ஒன் மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேஸில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாருங்கள் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இதில் உதுத்து வச்சால் இட்லியை சேர்த்துக்க போகிறேன் இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்தா ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க ஸோ நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ இட்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் இட்லி சேர்த்தாச்சு எவ்வளோ உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்கள் அவ்வளோதான் கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதுங்க நம்மளோட எம்மியான இட்லி உப்புமா ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி குட்டீஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க டேஸ்டியாகவும் சிம்பிளாகவும் ரெடி பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்